பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின்கோள் மணி வண்ணமும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத் குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. 4000 திவ்ய பிரபந்தத்திலே 2000 திருமங்கி ஆழ்வாருடைய அருளிச் செயல்கள் இடம்பெற்றுள்ள 1000, அதிலே 3வது பிரபந்தம், அதாவது 2000 3வது பிரபந்தம், அது திருமங்கி ஆழ்வார் அருளிச் செய்த கடைசி பிரபந்தமான திருநடந்தாண்டகம். இந்த திவ்ய பிரபந்தத்திலே ஆழ்வார் எம்பெருமானை பலவிதமாக அனுபவிக்கின்றார். முதல் 10 பாசுரங்களிலே தாமான தன்மையிலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அனுபவித்தவர். எம்பெருமான் எங்குத்தாய் என்று உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே உழி தருகேனே என்று 10வது பாசுரத்திலே அருளி செய்தார். உன்னை நான் எங்கு தேடிச் செல்வேன் என்று அந்த எம்பெருமானிடத்திலே ஆறாத காதல் கொண்டு அப்படியே ஆழ்வார் மோகித்து விழுந்து விட்டாராம். உடனே அந்த எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய அளவற்ற ஈடுபாடு காரணமாக அவருக்கு தாமான தன்மை நீங்கி ஒரு நாயகியினுடைய நிலை வருகிறது. அதாவது பரகாலர் என்ற தாம் இப்பொழுது பரகால நாயகி என்ற நிலையிலே இருக்கிறார். இப்படி ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அதாவது எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய அளவற்ற ஈடுபாடு அதை வெளிப்படுத்துவதற்கு இதுவும் ஒரு வகை என்றுதான் ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இந்த நாயகியினுடைய நிலையை நாயகியினுடைய திருத்தாயார் சொல்லுவதாக ஒரு 10 பாசுரங்கள், அதாவது திருநந்தாண்டகத்தில் 2வது 10 பாசுரம் அது தாய்ப்பாசுரமாக அமைந்திருக்கிறது. தாய்ப்பாசுரம் என்னால் தாய் சொல்லுவதாக இருக்கக்கூடிய பாசுரங்களும் திருமங்கி ஆழ்வார் தாமே தம்முடைய நிலையை தாய்ப்பாசுரமாக வெளியிடுகிறார் என்று தான் கொள்ள வேண்டும். அந்த எம்பெருமானிடத்திலே அளவற்ற ஈடுபாடு காரணமாக என்னவெல்லாம் செய்கிறாள் பரகால நாயக்கி என்று தாயார் சொல்லுகிறாள். பட்டுடுக்கும் அயர்த்திரங்கும் பாவை வேணாள் பனிரெடுங்கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் எட்டுணை போதென் குடங்கால் இருக்ககில்லாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் மட்டிவிக்கு மணிவண்ட முரலெங்கோந்தல் மடமாக இது செய்தார் தம்மை மெய்யே கட்டி வச்சு சொல்லென்ன சொன்னாள் நங்காய் கடல் வண்ணறிதி செய்தார் காப்பாரே. என்னுடைய மகள் என்ன செய்கின்றாள் பரகால நாயக்கி? நாயகன் வரவுக்கு உடுப்பா பட்டு உடுக்கின்றாள். அதாவது நாயகன் வர வேண்டும் என்றால் நல்ல ஆடை அணிந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அவன் வருகிற பொழுது இவள் அப்படி ஆடை நல்ல ஆடை இல்லாமல் இருந்தால் அவனுடைய நெஞ்சம் கவர முடியாது அல்லவா? ஆகினாலே பட்டு உடுக்கும் என்று நாயகனுக்கு மிகவும் பிடித்தமான பட்டை எடுத்து அவள் உடுத்தி கொள்ளுகிறாளாம். இப்படி உடுத்தி கொண்டு நெடுநேரம் காத்திருந்தும் அந்த நாயகனான எம்பெருமான் வராமல் போகவே இவள் என்ன ஆனாள் என்றால் அயர்த்து இறங்கும், அயர்த்து தளர்வுற்று இவள் அப்படியே இறங்கும் என்றால் மோகிக்கின்றாள் என்று இந்த நிலை ஏற்பட்டதாம். உடனே தாயார் என்ன செய்தாள்? இவளுக்கு வேறு பொழுதுபோக்கு காட்டுவோம், நாயகனையே நினைத்து கொண்டிருக்கிறாள், சில சமயம் இவற்றையெல்லாம் மறந்து இவள் இந்த மரப்பாவை என்று சொல்லக்கூடிய சில அந்த பொம்மைகளோடு விளையாடுவாள் என்ற காரணத்தினாலே அதை கொண்டு வந்து இவளிடத்திலே கொடுத்தாளாம். அந்த மரப்பாச்சி பொம்மையை கொண்டு வந்து கொடுத்தாளாம். பாவை பேணாள், அதை இவள் கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை. இதற்கு முன்னாலே அதை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரியாமல் அந்த பொம்மையோடையே போது போக்கினவள் இப்போ அந்த பதுமையையும் கூட இவள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்கிறாள். பாவை பேணாள் பனி நெடுங் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள். அந்த எம்பெருமானை நினைத்து நினைத்து
அப்படியே இவளுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது. அந்த கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாளனால் உறக்கம் என்பது அடியோடு இவள் விட்டு விட்டாள் என்று சொல்லுகின்றார். சரி, இதற்கு முன்னால் இப்படியெல்லாம் இவளுக்கு ஏதேனும் அழுகை ஏற்பட்டால் உடனே தாயார் அவளை தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டிருந்து சமாதானம் செய்வலாம், அவளும் ஆறிவிடுவலாம். ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று, மடியிலே வைத்து கொண்டால் எழுத்துணை போது என் குடங்கால் இருக்ககிள்ளாள், ஒரு எழுமுனை அளவு கூட அந்த காலங்கூட என்னுடைய குடங்கால் என்னுடைய மடிமேலே அவள் இருக்ககில்லாள். இப்பொழுது இதற்கு முன்னாலே என்னுடைய மடி அவளுக்கு பஞ்சு போலே இருந்தது, ஆனால் இப்பொழுது அதுவே நெருப்பு போல இருக்கிறது போலும், ஆகினாலே என்னுடைய மடியிலே இவள் இருக்க மாட்டேன் என்கிறாள். என்ன சொல்லுகிறாள் எப்பொழுதும், எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், எம்பெருமானுடைய திருவரங்கம் எங்கே இருக்கிறது, நான் அங்கே போக வேண்டும் என்று சொல்லுகின்றாளாம். உடனே இவள் சொல்லுகிறாள், பரகால நாயகியினுடைய திருத்தாயார், திடீரென்று இவளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டதே, இதற்கு யார் காரணம் என்று நாம் கேட்போம் என்று ஒரு கட்டிவிச்சி ஒரு குரத்தியை அழைத்து அவளிடத்துல கேட்டாளாம். மட்டு விக்கி மணி வண்டு முரலும் கூந்தல், அதாவது தேன் பெருகி வண்டுகளெல்லாம் ஒலிக்கும்படியான ரீங்காரம் செய்யும்படியான மலர்களை அணிந்த கூந்தலை உடைய என்னுடைய பெண்பிள்ளை, மட்டு விக்கி மணி வண்டு முரலும் கூந்தல் என்கிறது அந்த கூந்தலை உடையவளான பரகால நாயகி அவளை சொல்லுகின்றது. அந்த கூந்தல் மடமான் மான் போன்றவள், அப்படிப்பட்ட மடமானை இது செய்தார், இப்படியெல்லாம் ஆகும்படியாக, அதாவது பட்டுடுக்கும் அயர்த்து இறங்கும் என்று சொன்னாலே இந்த நிலைமையெல்லாம் ஆகும்படியாக இவளை செய்தவர் யார் என்று அறிந்து கொள்ள வேணுமே என்று நினைத்து என்ன சொன்னாலாம், இது மடமானை இது செய்தார் தம்மை, கட்டிவிச்சு மெய்யே சொல், கட்டிவிச்சு நீ மெய்யே சொல், உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா. கேட்டாள், கேட்ட உடனே சொல் என்ன சொன்னாள், அவள் சொல்லிவிட்டாள் கட்டுவிச்சு. ஒரு நிமிடத்திலே கண்டுபிடித்து விட்டாள் இவளுக்கு இந்த நோய், இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டதற்கு யார் காரணம் என்றால் பகவான் நாராயணன் தான் என்று சொல்லிவிட்டாளாம். உடனே தாயார் சொல்லுகிறார், ஐயோ, உலகத்தையெல்லாம் காப்பவன் பகவான் என்று நாம் கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட காப்பவனான எம்பெருமானே இப்படி இவளை துன்புறுத்துகிறான் என்று சொன்னால், இவளை இப்படி பிரிய வைத்து துன்புறுத்துகிறான் என்றால் நாம் யாரிடத்திலே போய் முறையிடுவது. கடல் வண்ணர் இது செய்தார், காப்பார் யாரே, கடல் வண்ணனே இப்படி செய்தானால் வேறு யார் காப்பார், மற்றவர்கள் காக்கவில்லை என்றால் கடல் வண்ணனத்தை செல்லலாம், ஆனால் கடல் வண்ணனே காக்காமல் விட்டுவிட்டால் நாம் யாரிடத்திலே போய் கேட்க முடியும், வேலியே பயிரை மேய்வது போல வன்றோ என்று இப்படி சொன்னாலாம் இந்த பாசுரத்திலே. அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் தாயார் சொல்லுகிறாள், என்னுடைய பெண் அவள் எப்படி இருக்கிறாள் என்றால், நான் சொல்லுகிற வார்த்தை எதையுமே கேட்பதில்லை, நான் என்ன செய்வேன், இப்படி ஒரு பெண்ணை பெற்றேனே பாவியேன் என்று சொல்லுகின்றாள். நெஞ்சுருகி கண்பனிப்ப நிற்கும் சோறும் நெடுதுயிர்க்கு முண்டறியாள் உறக்கம் பேணாள், நஞ்சரவில் துயில் அமர்ந்த நம்பி என்னம் பம்பார் ஓம் வயலாறு மைந்தா என்னம் அஞ்சிரய உட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கமாடுது மோதோழி என்னும் என் சிறகின்கே அடங்கா பெண்ணை பெற்றேன் எரிலாத்தோர் வழிபடைத்தேனே பாவமே. என்னுடைய பெண் பிள்ளை என்ன செய்கிறாள், நெஞ்சுருகி கண் பனிப்பா, நெஞ்சு உருகி விடுகிறதாம், அதனால கண்ணீர் பெருகுகிறது. தாயார் சொல்லுகிறாளாம், கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறதே, இந்த கண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தேன், ஓ பரகால நாயனுடைய நெஞ்சு உருகி அதுதான் கண்ணீராக வெளிவருகிறதோ என்று சொல்லுகிறாளாம். நெஞ்சுருகி கண் பனிப்ப நிற்கும் அதற்கு மேலே சோறும் என்றால் இழைத்து போகும், உடனே நெடுதுயிர்க்கும் பெருமூச்சு எரிகிறாள், உண்டறியாள், உணவு என்பது ஒன்று உண்டு என்பதையே மறந்து விட்டாள் இவள், உணவே உண்பதில்லை என்கிறத அப்படி சொல்லுகிறாளாம். அதாவது எம்பெருமானிடத்திலே இருக்கிற ஈடுபாடு காரணமாக எப்பொழுதும் கண்ணும் கண்ணீருமாயிருக்கிறாள், இந்த உலக விஷயங்களையும் மறந்து விட்டாள், உண்டறியாள், உறக்கம் பேணாள், உறங்குவதும் இல்லை. பின் என்னதான் செய்கிறாள், நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும், நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னால் அந்த ஆதிசேஷனாகிற படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறவன் எம்பெருமான், அந்த எம்பெருமான் தன்னுடைய உடம்பை ஆதிசேஷனுக்கு கொடுத்தானே தவிர எனக்கு கொடுக்கவில்லையே என்று இப்படி வருத்தத்தோடு சொல்லுகிறாளாம். நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும், அதற்கு மேலே இப்படியெல்லாம் செய்தவன் யார் என்றால் வம்பார் பூம் வயலால் இமைந்தா என்று மிக்க பரிமளம் மிக்க சோலைகளாலே சூழப்பட்ட
அந்த திருவாலி என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தொழிருக்கின்ற அந்த எம்பெருமான் மயலாளி மணவாளன், அவனன்றோ என்னுடைய பெண் பிள்ளையினுடைய நெஞ்சை கவர்ந்தான், அவனைத்தான் சொல்லுகிறாள் என் மகள் என்று தாயார் சொல்லுகிறாள். பம்பார் பூம் வயலாலி மைந்தா என்னும் அஞ்சரைய புட்கொடியே ஆடும். அந்த எம்பெருமானை நான் இருக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பவன் யார்? அந்த கருடாழ்வான் அல்லவா என்று அவனை பற்றி சொல்ல நினைத்தவள் வாயால் கூட சொல்வதற்கு சக்தி இல்லையாம். ஆகினாலே கருடனை போல இப்படி பாவனையிலே காட்டுகிறாளாம். அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் என்று அஞ்சிறைய புட்கொடியை அபிநயம் செய்கிறாள். அழகிய சிறகை உடைய கருடனை போல அபிநயம் செய்கிறாள். அதற்கு மேலே பாடும் என்னால் அந்த எம்பெருமானுடைய புகழையும் கருடனைய புகழையும் பாடுகிறாள். தன்னுடைய தோழியை பார்த்து அணி அரங்கம் ஆடுதுமோ, நாம் திருவரங்கத்திற்கு போய் அவனை முற்றூட்டாக அனுபவிப்போமோ, அவனை முழுவதுமாக அனுபவிப்போமோ என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறாள் என்று சொன்னாளாம். உடனே சுற்றி இருப்பவர்கள் சொன்னார்கள், ஏன் உன்னுடைய பெண்ணை நீ அடக்க வேண்டியதுதானே, அவள் உன் பெண் தானே என்று சுற்றி இருப்பவர்கள் கேட்டார் போலும். உடனே சொல்லுகிறாள், என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன், என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அந்த பெண் அடங்குவதில்லையே, சிறகு என்னால் என்னுடைய பக்கம், அதிலே அவளை நான் அடக்க முடியவில்லை, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவள் கேட்கவில்லை, அதனால என்ன ஆகிவிட்டது, இருநிலத்து ஓர் பழி படைத்தேன், இந்த உலகத்திலே ஒப்பற்ற பழி, என்னை போல ஒருவருக்குமே கிடையாது, இப்படி பெண்ணை வைத்திருக்கிறாளே என்று இருநிலத்தோர் பழி படைத்தேன், ஏ பாவமே, இது நான் செய்த பாவம் அல்லவா என்று இப்படி ஒரு பொருள் காட்டுகிறார். ஆனால் உரையாசிரியர் இன்னும் அழகாக உள்ளுக்குள்ளே அந்த திருத்தாயார் என்ன நினைக்கிறாள், இப்படி எனக்கு ஒரு பெண் பிள்ளை கிடைத்தது நான் படைத்த பாக்கியம் அல்லவா, எம்பெருமானிடத்திலே அன்றோ ஈடுபட்டு இப்படியெல்லாம் அவள் செய்கிறாள், உலகியல் விஷயங்களிலே ஈடுபட்டு இப்படி செய்திருந்தால் அவளை நாம் வைத்து கொள்ளலாம், ஆனால் இப்பொழுது அப்படி அல்லவே, எம்பெருமான் விஷயத்திலே அளவற்ற ஈடுபாடு கொண்டு இப்படி இருக்கிறார்களே, என்னை போல பெண் பிள்ளை பெற்றவர் ஒரு தாயார் உண்டோ என்று உள்ளுக்குள்ளே ரொம்ப பெருமையாக நினைத்து கொண்டிருந்தாலும் வெளியிலே சொல்லுகிற பொழுது இப்படி நான் ஒரு பெண்ணை பெற்றேனே, இருநிலத்திலே பழிபடைத்தேன், ஏ பாவமே என்று சொல்லுகிறாளாம் தாயார் என்று இப்படி பரகால நாயகனுடைய நிலை வர்ணிக்கப்படுகிறது. இந்த அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கி ஆழ்வார் திருவடிகளே சரணம்.